ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரீஷ் கர்நாட் எழுதின நாகமண்டலா பிளேவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தரோட ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். கிரீஷ் கர்நாட் 19th May 1938 பிறந்து 10th June 2019 இறந்துருக்காரு. இவர் ஒரு இந்தியன் ஆக்டர், ஃபிலிம் டைரக்டர், கன்னடா ரைட்டர், பிளே ரைட். அது மட்டும் இல்லாமல் கன்னடா, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி லாங்குவேஜில் இருக்க எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த பிளேயோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ராணி தான் இந்த பிளேயோட ப்ரொட்டகானிஸ்ட். அப்பண்ணா வந்து ராணியோட ஹஸ்பண்ட். நாகா தான் இந்த பிளேயோட ஹீரோனே சொல்லலாம். நாகா வந்து கிங் கோப்ரா. குருதவா வந்து அப்பண்ணாவோட பேரண்ட்ஸோட நெய்பர்ஸ். கப்பண்ணா வந்து குருதவாவோட பையன். இந்த பிளேவை கனடாவில் ஒரு ஃபிலிம்மாகவே எடுத்திருக்காங்க. அதை டைரக்ட் பண்ணது யாருன்னா டிஎஸ் நாகபரணா அப்படிங்கிறவங்க தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பேர் பார்த்தீங்கன்னா நாகமண்டலா அப்படின்னு கிரீஷ் கர்நாட் கொடுத்த அதே பேரில் தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணது யாருனா ஸ்ரீஹரி எல் காவ்தே அப்படிங்கிறவர் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவி 1997 வந்திருக்கு. தமிழ் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் சார் தான் இதில் கேஸ்டிங் பண்ணியிருக்காரு. இந்த நாகமண்டலா பிளே ஒரு 2-act பிளே. இந்த பிளேயோட எண்டிங்கில் ரைட்டர் ஒரு 2 endings கொடுத்து முடிச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு இந்த பிளேயோட ப்ரொலாகை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பிளேயோட ப்ரொலாக் பார்க்கலாம். இந்த ப்ரொலாகில் ஒரு மேனை சொல்கிறாங்க. அந்த மேன் யாருன்னா ஒரு பிளே ரைட். இவர் நிறைய பிளேஸ் எழுதியிருக்காரு, அதை ஸ்டேஜ்லேயும் ப்ரெசென்ட் பண்ண வச்சுருக்காரு. ஆனால் அந்த பிளேஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது, ஆடியன்ஸ் எல்லாருமே தூங்கிடுவாங்க. அதனால ஆடியன்ஸ் இவருக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கர்ஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிற சாபம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளே ரைட்டுக்கு இந்த சாபத்துலேருந்து விடுபடுறதுக்கும் விமோச்சனை கிடைக்கிறதுக்கும் மெண்டிகண்ட் ஒரு வழியை சொல்கிறாரு. என்னன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீ தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் போயட் அந்த மந்த் ஃபுல்லாகவே தூங்கியிருப்பார். அந்த மந்த்தோட லாஸ்ட் டே, லாஸ்ட் நைட், அவர் இந்த நாளாச்சும் நம்ம தூங்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு டெம்பிளுக்கு போயிருப்பார். அந்த டெம்பிளில் அந்த பிளே ரைட்டுக்கு ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்குது. உடனே அந்த பிளே ரைட் ஒரு பில்லருக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அங்கேருந்து பார்க்குறாரு, யார் பேசுகிறா அப்படின்னா ஃப்ளேம்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே நடந்தது அங்கே நடந்தது எல்லாத்தையும் எடுத்து அதுங்களுக்குள்ளேயே ஒரு காசிப் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ளேம்ஸில் ஒரு நியூ ஃப்ளேம், நான் ஒரு ஓல்டு கப்பிள் வீட்டில் இருக்கேன், அங்கே இருக்க ஓல்டு உமன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தூங்க போனாங்க. அப்போது அந்த ரூம்லேருந்து ஒரு யங் உமன் ஓடி வந்தாங்க, அப்புறம் திடீர்னு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அந்த ஓல்டு உமன் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த யங் உமன் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மற்ற ஃப்ளேம்ஸ் எல்லாம் கேட்குது அந்த யங் உமன் யாரு அப்படின்னு. அதுக்கு இந்த நியூ ஃப்ளேம் சொல்லுது, அ ஸ்டோரி அண்ட் அ சாங் அப்படின்னு சொல்லுது. அந்த ஓல்டு உமன் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் தூங்குறாங்க. அவங்க தூங்கும்போது குரட்டை விடுறாங்க. அந்த குரட்டையில் ஸ்டோரி அண்ட் சாங் வெளியே வந்துடுது. வெளிவந்த ஸ்டோரி அண்ட் சாங் அட்டிக்கிட்ட போய் மறைஞ்சிக்குது. அப்போ அந்த ஸ்டோரி ஒரு யங் உமனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. சாங் வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாரியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுதான் அந்த அன்னைக்கு நைட்டு அவங்க பெட்ரூம்லேருந்து ஓடி வந்த யங் உமன். அதர் ஃப்ளேம்ஸ்லாம் கேட்குது அந்த ஃப்ளேம் கிட்ட, இப்போ அந்த ஸ்டோரி அண்ட் சாங் எங்கே, அதாவது அந்த யங் உமன் எங்கே அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த ஃப்ளேம் சொல்லுது, நான் இங்கே வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்ச நேரத்தில் அந்த யங் உமன், அதாவது அந்த ஸ்டோரி அண்ட் சாங்கும் வருது. அந்த யங் உமன் கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ண சொல்லி இந்த ஃப்ளேம்ஸ்லாம் கேட்குது. அந்த யங் உமனும் ஸ்டோரி நரேட் பண்ண போகிறாங்க. அப்போது பின்னாடி மறைஞ்சிட்டு இருந்தார் இல்லையா பில்லருக்கு பின்னாடி, அந்த பிளே ரைட் முன்னாடி வந்து நானும் கேட்குறேன்னு சொல்லி கேட்க வராரு. அப்போ அந்த ஸ்டோரி அண்ட் சாங் சொல்லுது, நீங்கள் கேட்குற இந்த ஸ்டோரியை இதோடு நிறுத்திடக்கூடாது, பல பேர்த்துக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ அந்த ஸ்டோரி அண்ட் சாங் சொன்ன ஸ்டோரி தான் இந்த நாகமண்டலா பிளே. இந்த நாகமண்டலா பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிளேயில் ராணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கு லாங்கான ஹேர் இருக்கும். அவங்க ஹேரை மடித்து போட்டால் அந்த ஹேர் வந்து பாம்பு அவங்க தலையில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள். அவங்கள அவங்க பேரண்ட்ஸ் அப்பண்ணா அப்படிங்கிறவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் அப்பண்ணா ராணிக்கு ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்டாக இருக்க மாட்டாங்க. ராணியை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு தான் அப்பண்ணா எப்போதுமே வெளியே போவாங்க. ராணி நைட்லலாம் எப்போதுமே தனியாக தான் தூங்குவாங்க. அவங்களுக்கு நிறைய கனவுகள்லாம் வந்து ராணி பயந்து அப்பண்ணாட்ட சொன்னப்போ கூட, இங்கே என்ன உனக்கு பயம், அதெல்லாம் ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திரும்ப இதையே தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. ராணிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ராணி ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க.
அப்பன்னா லஞ்சுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து ராணியை ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அவளை சமைக்க சொல்லி லஞ்ச் மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. இதையே தான் தினமும் ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்பன்னா எப்போதுமே ராணியை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க மேலே ஒரு லவ் கேர் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அப்பன்னா. இப்படி அப்பன்னா எங்கே தான் இப்படி போகிறாங்க அப்படின்னு யோசித்தோம்னா அப்போ தான் தெரியுது அவர் எங்கே போகிறாருனா ஒரு கான்க்யூபைன் வீட்டுக்கு போகிறாரு. ஒரு கான்க்யூபைன் கூட அவருக்கு ஒரு இல்லீகலான ரிலேஷன்ஷிப் இருக்குது. கான்க்யூபைன் மீன்ஸ் ப்ராஸ்ட்ரேட் சொல்லலாம். ஒரு நாள் குருதவா அப்படிங்கிற ஓல்ட் பிளைண்ட் லேடி அப்பண்ணா வீட்டுக்கு வராங்க. கூடவே அவங்க பையனான கப்பண்ணாவும் வராங்க. குருதவா யார் அப்படின்னா அப்பண்ணாவோட அப்பா அம்மாவோட நெய்பர். அப்போ ராணி தான் ஜன்னல் வழியாக பார்த்து இந்த மாதிரி அப்பண்ணா வீட்டில் இல்லை அப்படிங்கிறதும் அவங்க அப்பண்ணாவோட ஒய்ஃப் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ குருதவா ராணியை ஜன்னல் வழியாக தொட்டு பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு பிளைண்ட் லேடிங்கிறனால தொட்டு பார்த்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ ராணி அவங்களோட பேத்தட்டிக் சிச்சுவேஷனை பத்தி குருதவாட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்பன்னா தன்னை வீட்டில் பூட்டி வச்சுட்டு போறதையும் லஞ்சில் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு போறதையும் இந்த மாதிரி வரதே இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ராணி. ராணியோட சிச்சுவேஷனை கேட்ட குருதவா ஒரு மெண்டிகண்ட் அவங்க கிட்ட கொடுத்த மூணு மேஜிக் ரூட்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதில் மிடிலாக இருக்க ரூட்டை அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு கிட்ட யூஸ் பண்ணி அந்த கெஸ்ட்டு அவங்க மேலே ரொம்ப லவபிள் ஆகி அவங்களையும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட ஸ்மால் ரூட்டும் பிக் ரூட்டும் இருக்குது. இதை ராணி கிட்ட கொடுத்து இதை சாப்பாட்டில் கலந்து அப்பண்ணாக்கு கூட அப்பண்ணா உன் மேலே ரொம்ப லவ் ஆயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ராணி ஃபஸ்ட்டு ஸ்மால் ரூட்டை பாலில் கலந்து அப்பண்ணாக்கு கொடுக்குறாங்க. அப்பண்ணாவும் மயங்கி கீழே விழுந்துறாரு. எந்த வித மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் சரி எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லி பிக் ரூட்டை அவங்க சமைக்கிற கறியில் கலந்து கொடுக்குறாங்க. அந்த கறி சடனாக நல்ல ஒரு பிளட் ரெட் கலரில் மாறுது. அதை பார்த்து ராணிக்கு பயம் வருது. இதை அப்பண்ணாக்கு கொடுத்தா அவருக்கு உடம்புக்கு ஏதோ பிரச்சனை வந்துடும் பயந்து பக்கத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்ட் ஹில்ல கொண்டு போய் ஊற்றிடுறாங்க. இங்கே தான் கதையோட ட்விஸ்டே நடக்குது. அந்த ஆண்ட் ஹில்ல யார் இருக்கா? நம்ம கிங் கோப்ரா நாகா இருக்கு. இப்போ ராணி ஆண்ட் ஹில்ல கொண்டு போய் ஊத்துன அந்த பிக் ரூட் கலந்த கறியை நாகா சாப்பிட்டுடுது. சாப்பிட்டுட்டு ராணி மேலே ஒரே லவ் ஆயிடுது. இதோட ஆக்ட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஆக்ட் 2-ஐ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.